வணக்கம் ஜெய் ஜவான் ஜெய்ஜே அகாடமி சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஓகே பாய்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹை அலாட் திருச்சி ஆர்ஓ செலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஏன்னு சொல்கிறேன்னா இன்னிருந்து கரெக்டாக நாற்பத்தி ஆறு நாட்கள் மட்டுமே பேலன்ஸ் இருக்குது நீங்கள் இந்த செலெக்ஷனை அட்டன் பண்ணுறதுக்கு ஓகேங்களா குறிப்பு என்னென்னு கேட்டீங்கன்னா அதாவது ஃபிசிக்கல் ஆல்ரெடி நல்லா ட்ரெயின் ஆனவங்களும் சரி இன்னும் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கவங்களும் சரி நிறைய டைம் இருக்குது இதில் வந்து இன்னும் நீங்கள் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு பண்ணலாம் ஓகேங்களா ஆமாம் அதாவது நிறைய மாணவர்கள் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நிறைய மாணவர்கள் கால் பண்ணியிருந்தாங்க என்ன கேட்டிங்கன்னா சார் எங்களுக்கு ஆறு பத்து தான் வருது ஆறு நிமிஷம் வருது அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே வர முடியல இதுக்கு மேலே என்னால் ஓடவே முடில நான் எப்படி ஓடுறது அப்படின்னு இருக்காங்க அதாவது நாற்பத்தி ஆறு நாட்களை வந்து நீங்கள் டெய்லி ஆறு நிமிஷம் வரவங்களோ இல்லை ஆறு பத்து வரவங்களோ டெய்லி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு செகண்ட் கம்மி பண்ணால் கூட நீங்கள் அஞ்சு பதினஞ்சு வந்துடுங்க ஒன்றுமே கிடையாது மாணவர்களே ஒரு நாளைக்கு ஒரு ஒன்று டூ ரெண்டு செகண்ட் டவுன் பண்ணுறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா எவ்வளோ ட்ரை பண்ணவே போதும் நீங்கள் ஈஸியாக வந்து டைமிங் வந்துடலாம் ஓகே மண்ணில் இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் நம்ம சொன்ன மாதிரி ஃபிசிக்கலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஓகேவா ஆமாம் என்கிட்ட எல்லா மாணவர்களுமே நினைக்கிறது முதல் ஃபஸ்ட் நம்ம ஃபிசிக்கல் க்ளியர் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் பார்ப்போம் படிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா எழுவ பர்சன்ட் மாணவர்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமில் ஃபெயில் ஆகாங்க புரியுதுங்களா அதாவது உள்ளே போயிட்டு ஃபிசிக்கல்லாம் முடிச்சு மெடிக்கலாக முடிச்சு ரிட்டன் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயங்கிறது அந்த ஃபெயிலான மாணவர்களை கேளுங்க அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு செலெக்ஷன் வந்து எவ்வளோ நாள் அதாவது மூணு மாதம் நாலு மாதம் நம்ம தயாராகி அதுக்கப்புறம் போய் நம்ம அட்டன் பண்ணி ரிட்டன் எக்ஸாமில் ஃபெயில் ஆக ரிட்டன் எக்ஸாம் ஆல் இந்தியா லெவலில் ஆர்மி மாதிரி ஈஸியான பேட்டன் எங்கேயுமே கிடையாது ரொம்ப ஈஸியான பேட்டன் அதில் போய் நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பேச பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் சொன்ன மாதிரி நம்ம சிலபஸ் சொல்லியாச்சு இப்போ வந்து டெஸ்டஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம் இம்பார்ட்டன்ஸ் நம்ம டாபிக் வைஸ் ஓகேங்களா அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன கேட்டிங்கன்னா இந்தியாவும் அதன் அண்டை நாடுகளும் ஓகேங்களா அதை ஹிஸ்ட்ரியில் என்னென்ன இருக்குது அப்படின்றது மெயினாக ஹிஸ்ட்ரியில் வந்து என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் அப்புறம் வந்து கண்ட்ரிஸ் அண்ட் கரன்சீஸ் ஓகேவா கண்ட்ரிஸ் அண்ட் கரன்சீஸை பற்றி இந்த ரெண்டு இருந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம டெஸ்ட் கான்டக்ட் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் அதாவது நான் கான்டாக்ட் பண்ணுறது மெயின் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது நீங்கள் படிக்கிறப்பே வந்து ஓவராலாக எல்லாமே படிச்சுருவீங்க ஓகேங்களா டெஸ்ட்டுங்கிறது ஒரு உங்களுக்கு உங்களை உங்க நீங்களே வந்து தயார் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் இது ஓகேவா அதே மாதிரி நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் வந்து நார்மலான கொஸ்டின்ஸ் கிடையாது இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன இந்த கண்ட்ரீஸ் அண்ட் கரன்சீஸை பற்றி கேட்டிருக்காங்க என்னென்ன இந்தியா அந்த அண்டை நாடை பற்றி என்ன கேட்டிருக்காங்க இந்த பவுண்ட்ரிஸ்லாம் நம்ம பார்த்துக்கங்க பவுண்ட்ரிஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பவுண்ட்ரி எங்கே இருக்குது இது எந்த இடத்துல வருது அப்படின்றதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பாருங்கள் இதில் இருந்தாலும் கொஸ்டின் கேட்போம் கொஸ்டின் கேட்டு கொஸ்டின் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கால் பண்ணலாம் கால் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்பர் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் உங்களுக்கு தெரியும் உடனே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஜெய்ஹிந்த்